என்னது இத்தாலியில 151,000 பேருக்கு ஃப்ரீ வர்க்கிங் விசாவா? சொல்லவே இல்லை. ரைட், இந்த வீடியோல சொல்ற யாருக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃப்ளூசி 2024. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் ஃப்ளூசி வந்திருக்குது. சொல்லப்போனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான கோட்டாஸோட வந்திருக்குது. போன வருஷம் 136,000 கோட்டாவாக இருந்தது, இந்த வருஷம் அதுவே கூடி 151,000 கோட்டாவாக இந்த வருஷம் வந்திருக்குது. போன வருஷம் மாதிரியே ரெண்டு கேட்டகரியாக வந்திருக்குது, ஒன்று சீசனல் ஒர்க்கிங், ஒன்று நான் சீசனல் ஒர்க்கிங். சீசனல் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் அண்ட் டூரிசம் வந்திருக்குது. நான் சீசனல் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல், டெலிகம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர். கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும், நிறைய கேர்ள்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கோல்ஃப், அப்புறம் பதாந்தி. ஸ்பெஷல் கேட்டகரியாக இந்த கோல்ஃபும் பதாந்தியும் வந்துருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 36 நாடுகள்லேருந்து இந்த 151,000 வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸோ அந்த மாதிரியான நாடுகள்லேருந்தும் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த என்னடா திடீர்னு லொக்கேஷன் மாறிட்டேன்னு பாக்குறீங்களா? பேசிட்டு இருக்கும் போதே வெளியில மழை பெஞ்சது. ஓகே, அதுதான் குறிக்க காரோலுக்கு வந்தது. சரி, நம்ம வீடியோவுக்கு போகலாம். சீசனல் ஒர்க்கிங், நான் சீசனல் ஒர்க்கிங் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 151,000 கோட்டாஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். ஸோ இதை என்ன மாதிரி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீசனல் ஒர்க்கிங்க்கு 89,050 கோட்டாவும், நான் சீசனல் ஒர்க்கிங்க்கு 61,950 கோட்டாவும் பிரிக்கிறாங்க வந்து. ஓகே, முதல்ல நம்ம சீசனல் ஒர்க்கிங்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். சீசனல் ஒர்க்கிங்க்கு கீழே ரெண்டு கேட்டகரி வருது, ஒன்று அக்ரிகல்ச்சர், ஒன்று ஹோட்டல் அண்ட் டூரிசம். அக்ரிகல்ச்சர் இறங்கும் போது நம்மளுக்கு தெரியும் விவசாய சம்மந்தப்பட்ட வேலைகள்கிட்ட எல்லாமே இருக்க போகுது. என்னென்னு சொல்ல போற உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஆரஞ்ச் தோட்டம், அப்படி இல்லைனாக்கா திராட்சை தோட்டம், இல்லைனாக்கா ஆலிவ். ஸோ அதுகள் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தோட்டங்கள், அந்த மாதிரியான வேலைகள், தோட்டங்களில் வேலைகள் செய்யறதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விசால எடுப்பாங்க வந்து. ரெண்டாவது ஹோட்டல் அண்ட் டூரிசம் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க, அப்படின்னா லட்ஜ் அந்த மாதிரியான வச்சிருக்கிறவங்க. ஸோ இந்த வேலைக்கு ஆள் எடுக்கலாம் வந்து. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனிநபரோ, அப்படி இல்லைனாக்கா ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான வேலைக்கு ஆள் எடுக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழர்கள் இந்தியாலேயோ இலங்கையிலயோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இத்தாலியில் இருக்கிறவங்க மூலியமா, அதாவது இத்தாலியில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாக்கா அவங்க இது சம்பந்தமான ஒரு துறையிலையோ, இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இது சம்பந்தமான ஒரு துறையிலையோ இருந்தால் அவங்களுக்கு தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ இலங்கையிலையோ இந்தியாலேயோ இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை அவங்க பாஸ்போர்ட் காப்பியை மட்டும் இங்கே சென்ட் பண்ணுறது தான், மற்றது எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான் பார்த்துக்கொள்ளணும். இத்தாலியில இருந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக என்ன செய்யணும்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இதை என்னன்னு சொல்றேன் வந்து, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுக்குறேன் வந்து, அப்படி இல்லைனாக்கா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று நான் போடுறேன். ஸோ அதே நீங்க பாத்துக்கிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்துக்கொள்ளலாம். மினிஸ்டர்தல் இன்டர்னோ அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஃப்ளூசி 2024, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ண போறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்து, ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சீசனல் ஒர்க்கிங் அந்த கேட்டகரி கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே மெத்தட் தான். இங்கே இத்தாலியில் இருக்கிறவங்க இந்தியாலேயோ இல்லாட்டி ஸ்ரீலங்காலேயோ இருக்கிறவங்கள அவங்களோட வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கோ, அப்படி நான் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஸோ அந்த மாதிரியான வேலைகளுக்கு தனக்கு ஆள் தேவைன்னு சொல்லி இத்தாலியிலேருந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ நான் மேலே சொன்ன மேலே சொன்ன அந்த மெத்தட்லேயே தான் இதுவும் வரும். ஓகே, இப்போ முக்கியமான ரெண்டு கேட்டகரி கல்ஃப் ஏ பதாந்தே. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஏன் இது முக்கியமான கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற வேலைகள் எல்லாமே இங்கே இருக்கிற ஒரு கம்பெனியோ அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோ தான் அந்த வேலைக்குரிய ஆட்கள் எல்லாத்தையும் எடுக்கலாம். தனிநபரும் எடுக்கலாம், ஆனால் ஒரு சில ரெக்யர்மெண்ட் இருக்கும் அந்த அவங்களுக்கு ஒரு தோட்டமோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டலோ இருக்கணும் அந்த. ஸோ இந்த கல்ஃப் பதாந்தே என்கிற வேலைக்கு இது எதுவுமே தேவையில்லை, யார் வேணாலும் எடுக்கலாம். இங்கே உங்களோட ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ இருந்தனாக்கா அவங்களுக்கு கூட இந்த வேலைக்கு ஆக்கள் எடுக்கலாம். இந்த கல்ஃப் பதாந்தேங்கிற இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் சம்பந்தமான வேலைகள், ஒரு வீடு கிளீன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான வேலைகள். அப்படி இல்லைனா எல்டர் கேர்ஸ், முதியோர்களை பார்த்துக்கொள்கிற வேலை இருப்ப அந்த மாதிரியான வேலைகள். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து யார் வேணாலும் ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சில ரிக்யர்மெண்ட் இருக்குது வந்து. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இத்தாலியிலேருந்து ஒரு ஆள் ஸ்ரீலங்காலேயோ இல்லைனா இந்தியாவில் இருந்து எடுக்கிறேன்னா வந்து இத்தாலியில் இருக்கிறவங்க தனிநபராக இருந்தனா அவங்களுக்கு வருஷ வருமானம் 20,000 யூரோ இருக்கணும். இதுவே அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்களாக இருந்தால், அதாவது அவங்க குடும்பமாக ஃபேமிலியாக இருந்தனாக்கா வருஷ வருமானம் 27,000 யூரோ இருக்கணும். ஸோ அவங்களுக்கு 27,000 யூரோ இருந்தால் அவங்களோட பர்சனல் தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இலங்கையிலையோ இல்லை இத்தாலியிலையோ இருந்து, சாரி இலங்கையிலையோ இல்லைனா இந்தியாலேயோ இருந்து ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணி எடுக்க. சரி, இதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் மினிஸ்டர் எல்லாம் தேரணும். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஸ்பீட் மூல், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இத்தாலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்பீட்ங்கிற என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீட் மூலியம் நாங்கள் என்டர் பண்ணி நம்ம அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அப்படி அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்ய தெரியாது அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற காஃப், இங்கே இத்தாலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது காஃப்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு காஃப் மூலியமாக போயிட்டு அவங்களே எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தான் அவங்களுக்கு பே பண்ணணும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் வராது, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தான் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணனாக்கா அவங்கள A to Z எல்லாமே செஞ்சுட்டு தருவாங்க. கரெக்டாக அந்த கிளிக் டேட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கிளிக் டேட்டுக்கு போட்டு விடுவாங்க. இந்த கல்ஃப் ஏ பதாந்தே, இந்த ரெண்டு வேலைக்குரிய கோட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9,500 கோட்டாஸ் மட்டுமே இந்த ரெண்டு வேலைக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது 36 நாடுகளில் இருந்து 9,500 பேர் மட்டுமே இந்த வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ எவ்வளவு குயிக்காக இந்த இந்தியாவிலையோ இல்லாட்டி இலங்கையிலையோ இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கோட்டாஸ் தான், 1.5 லட்சம் கோட்டான்றதுக்கு இந்த ஒரு ரெண்டு வேலைக்கான கோட்டா வந்து 9,500 மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவும் இருட்டாகிட்டு வருது. ஸோ இந்த வீடியோ குயிக்காக முடிச்சிடுவோம் வந்து. ஸோ இந்த வேலைகள் எல்லாத்தையும் எப்பப்போ நம்ம எந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சீசனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மார்ச்சும் கல்ஃப் ஏ பதாந்தே அந்த வேலைக்குரிய என் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 மார்ச்சும் அப்புறம் சீசனல் ஒர்க் அதுக்குரிய என் டேட் வந்து 25 மார்ச். ஸோ இந்த மூணு டேட் தான் கிளிக் டேட். கரெக்டாக 9 மணிக்கு 9 மணிலேருந்து 9:01 கிளிக் பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ டைம் கூட பாசிபிலிட்டிஸ் குறைவாக போகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிளிக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா கண்டிப்பாக விசா கிடைக்கும், ஜெயிக்கலாம். 9:00 to 9:01 மேக்ஸிமம் கிளிக் பண்ண பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்ரீலங்காலேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு செய்யுங்க. எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறேன். எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, நம்மளுக்கு கிடைக்காட்டியும் மற்றவங்களுக்கு ஆச்சும் அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். யா, எல்லாமே ஓகே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை அப்போ தான் இந்த மாதிரியான நிறையா வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுனாக்கா இனி வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். Until then, bye from Pradeep. Ciao, ciao.